வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நடந்தது என்ன அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த மாதிரி நானும் வந்து யோசிச்சு பார்க்குறேன். இதற்கான ஆரம்ப புள்ளி அதாவது வந்து பாடி காட்பாடி ஆகி என்னது ஹெச்ஐவி டெஸ்ட்டு அப்புறம் இந்த இது காசநோய் டிபிக்கான டெஸ்ட்டு கரோனா டெஸ்ட்டு இந்த கர்மத்துக்கு எல்லாம் நெகட்டிவ் வந்துருச்சு, அது வேற கதை. பட் இந்த நிலை வருவதற்கு இந்த ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும்ல, அது எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு உரத்த சிந்தனை. இப்போ வந்து ஹெல்த் மேலே வந்து கான்சியஸ் இருக்கிறவங்களுக்கு இது உபயோகப்படும். இப்போ ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த லங்கு கெப்பாசிட்டி குறைவு. இது இந்த நல்லா கடா மாதிரி வளர்ந்த பிறகு கூட, அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்போ கூட, எங்கள் அம்மா வந்து எனக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும்னா தலை மேலே ஜல்லடை வச்சு ஊற்றுவாங்க. அதாவது ஷவர் பாத் எடுக்க வேண்டிய ஜாதகம் நம்மது, எல்லாம் மூச்சு தணறோம். அதே போல் யாராவது அழவிட்டாச்சுன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு போய் நின்றுடும் அந்த மாதிரி. சரி, இப்போ வந்து இந்த ஹெரிடிட்ரி, இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அத்தை அந்த அம்மாவுக்கு வந்து வாரம் மூக்கை சிந்திக்கிட்டு கிடக்கும். அதே போல் இந்த ஃபிட்ஸ் மாதிரி கூட வரும். இதெல்லாமே வந்து என்னடான்னா மானசிகமானது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், என்ன நான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருந்தேன் செக்கிங்காக. அப்போ வந்து இந்த டஸ்ட்டு ஒரு பக்கம், அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து என்னடான்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு, இது காமெடி என்னடான்னா மறுநாள் இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, மறுநாள் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் அவங்க அம்மா, அந்த அம்மா பேர் ஜெகதீஸ்வரி, பாருங்க ஆத்த அருள் வாக்கு மாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா. நீனா இந்து முருங்கை மரத்தை புஷ்டியடினா அப்படின்ட்டு. இப்போ வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு போராட்டம். இதில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணணும். சரி, கொய்யால் ரெட்டை மாட்டு வண்டின்னு வச்சுக்கோ, ரெண்டு மாடும் இழுக்கணும். அது சவலை மாடுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ எப்படி இருக்கும்? அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். சரி, நம்மக்கிட்ட பணம் இல்லை, பணம் வந்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல. அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டுக்கு போன பிறகு பணமும் வந்துருச்சு, இங்கே ஒரு வெங்காயமும் நடக்கிற மாதிரி காணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்னடா ஆகுதுன்னா வீசிங் ஆரம்பிக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியார் தான், அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருந்தார், அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அதை க்யூர் பண்ணிக்கிட்டேன். இது எப்பயாவது அண்ணே மத்தியானத்தில் சரியாக தூங்காமல் சகட்டு மேனிக்கு இந்த எண்ணெய் பலகாரம் அது இது திங்கிறது, இல்லை வந்து சிக்கிட்டமோ அப்படிங்கிற ஃபீலிங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது அப்படி லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். பட் உடனே அதுக்கு வந்து நின்று என்ன பண்ணணும் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். அது அப்படி தான் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே வந்து 2009 வரைக்கும். இது இதுக்கப்புறம் வந்து என்னடா ஆகுதுன்னா ஒரு முறை வீசிங் வந்தது. இது வழக்கமாக நாம் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதை விட்டு போட்டு, பணம் இருக்கு இல்லை, ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். அவர் வந்து ஒரு ஊசி போட்டார், அந்த ஊசி வந்து ரியாக்ஷன் ஆயிடுச்சு. அந்த ரியாக்ஷன்னால என்னடா ஆகுதுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வருது. சரி, அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து அது ஏதோ மாத்திரை மருந்து ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் உபயோகிச்சுட்டே இருக்கும். இது வந்து லாங் டர்ம், இத்தனைக்கும் நான் வந்து ரெகுலரெல்லாம் உபயோகிக்க மாட்டேன். இப்போ வந்து என்னைக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை அதிகரிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் நடக்குதோ, இப்போ ஹேர் டை போடுறோம் அன்றைக்கி டேப்லெட் போட்டுக்கேன், இல்லை இந்த கத்திரிக்காய் இந்த கருவாடு இல்லை இந்த சிக்கன் இந்த மாதிரி இருக்கும்போது போட்டுக்கோங்க.
மற்றபடி போட மாட்டேன். இல்லை அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வரும்போது போடுவேன், அடக்கி வாசித்தேன். பட் இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு, இது மெடிக்கலாக கூட. இது மனம், நுரையீரல், சிறுநீரகம், இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு. இது இப்போ என்னது, மானசிகமாக பலவீனமாக இருக்கிறவன் தம் அடிப்பான், தம் அடித்தா லங்கு எஃபெக்ட் ஆகும், லங்குக்கு வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாங்கன்னு வைங்க கிட்னி பல்ப் வாங்கும். இந்த மாதிரி இது மூணுமே இன்டர்லிங்க்டு. இது இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ ஆக்சுவலாக வந்து 2009 நாம் பல்பு வாங்கினதெல்லாம் வந்து விரல விட்டு எண்ணிடலாம். இப்போ இந்த ஓட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது. எந்த விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ கிஸ்ஸோ இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இது என்னடா ஆகுதுன்னா, இந்த 2020 ஜூன் மாதம் அப்போ வந்து இப்போ நாம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து ஒரு பேச்சுலர் ரூம் ஒன்று வைக்கேட்டாச்சு. சரி, இப்போ கொரோனா அது இதுங்கிறானுங்களே, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஆடிக்கு ஒருத்தர் அமாவாசைக்கு ஒருத்தர் தான் வராரு, அவங்க கரோனாவை கூப்பிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது, குழந்தைங்க இருக்கே அப்படின்னு ஒரு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் மாதிரி. இப்போ எப்படியும் இங்கே வந்து கார்பரேஷன் எலெக்ஷன்லாம் நடக்கணும், இந்த யூடியூப் சேனலெல்லாம் வந்து தெலுங்கில் ரொம்ப பிரபலம், சரி ஏதோ பார்ப்போம் அப்படின்னு மாவளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி வா, இது கரண்ட்டு ரெண்ட் எல்லாம் சேர்த்து 2150 ரூபா சொல்கிறான், ஒரு 2 மாதம் அட்வான்ஸ் கேட்குறான், அதை பைசல் பண்ணிவிடு அப்படிங்கிறேன். இங்கே என்னடா ஆகுதுன்னா, மகன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், என்ன இது வந்து மாதம் மாதம் கமிட்மெண்ட் இல்லையா, இது ஒரு தடவையா, நீ வந்து 10,000 செலவு பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை, இப்போயே நம்ம நிறைய கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணேன். சரி, நமக்கு சுருந்து அதனால் என்ன பண்ணேன், சரி இது என் கணக்கு, என்ன இது என் கணக்கு, உனக்கு வழக்கமாக படி அளக்கிறதெல்லாம் படி அளந்துட்டு அதுக்கு மேற்கொண்டு வர்றதை வச்சு நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இது இப்போ காசு என்னவோ அடிஷ்னலாக வந்தது. இப்போ அந்த ஆஃபீஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்த பிறகு காசு வந்து அடிஷ்னலாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. பட் இந்த பழைய ரேஞ்சுக்கு போயிட்டேன் நான். என்ன இப்போ கல்லாப்பட்டி சாவி மகக்கிட்ட இருக்கு, நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஆத்து விட்ட மாதிரி இருந்தோம். இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து ரெண்ட்டு இது இன்னும் நம்ம வந்து இன்டீரியர் டைரக்டர் இல்லையா, தோட்டாதாரணி மாதிரி நாம் சகட்டு மீனுக்கு செலவு ஆகிட்டுருக்கோம், இது இந்த செலவையும் மீட் பண்ணும். இது ஏதோ சம்திங் வந்து சப்கான்ஷியஸாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதிகரிச்சாப்புல இருக்கு. இது இல்லாமல் இப்போ நாம் வந்து செயின் ஸ்மோக்கரு, இது ட்ரை காஃப் வரும் வழக்கமாக, அதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும், காஃப் வர ஆரம்பிச்சதுன்னா தம்மடிக்கிறது விட்டுருவேன், அந்த மாதிரி ஸ்டைல் நம்மது. ஏன்னா கண்டனாய் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் தம் அடிக்கிறத விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி. சரி என்னடா கருமன்னு, காஃப் வருது அப்படின்னு தெரிஞ்சால் தம் அடிக்கிறத விட்டுருவேன் முதல்ல, அது என்ன ஏது பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து தம் அடிப்பேன். இப்படி இருக்கும்போது வந்து என்னடா ஆகுதுன்னா, இப்போ ஊரெல்லாம் வந்து கரோனா, நமக்கும் டவுட்டிங் தாமஸ் இல்லையா, சரி என்னடா கருமோ, சரி பார்ப்போம், என்ன இப்போ வந்து ஏதேதோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான் இல்லையா, சரி ஒருவேளை நமக்கு மாட்டிக்கிச்சே என்ன கருமாந்திரமோ, ஒரு செட்டு போடுவோம் அப்படின்னு அந்த மாத்திரைகளை போட்டாப்பில் இருக்கு. இது ஒன்று, எல்லாம் ஆன்டிபயாட்டிக் தானே. இது இல்லாமல் வீடு மட்டும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் அங்கேயே இருக்கு, மதியத்தில் லஞ்சு வந்து இங்கேருந்து வந்துடும், நைட்டுக்கு வந்து நாம் தான் பார்த்துக்கணும். சித்தூரில் வந்து என்னென்னா வெஜிடேரியன் அப்படின்னா வந்து விஷ்ணு பவன் ஒன்று இருக்குது, காஸ்ட்டு ஒரு பக்கம்,
நம்ம பட்ஜெட்டு 100 ரூபா, அதனால பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னடா கருமன்னா, அவன் வந்து கண்டவனுக்கு லஞ்சம் கொடுத்து ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓட்டுவான் ஹோட்டலில். இட்லிக்கு வச்ச சாம்பார் சோத்துக்கு, சோத்துக்கு வச்ச சாம்பார் இட்லிக்கு, அதில் வேற அங்கே பிச்சைக்கார நாய் மாதிரி கை காஞ்சி போயிடும் அவனுங்க சர்வ் பண்ணுறதுக்குள்ள. மற்றபடி மிச்சம்லாம் வந்து வெஜிடேரியன்லாம் கச்சாடா. சரி இருக்கு இருக்கு, பேலியோ பேலியோ மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு இந்த சிக்கன் கபாபு மட்டன் சுக்கா அது இதுன்னு ரெகுலராக ஒரு 2 மாதம் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்னொரு பக்கம் இந்த புரோட்டீன் சாரி கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சேர்ந்து இந்த ஒயிட் செல்ஸ்னுடைய நம்பர் வந்து அது இயல்பாக அதிகரிச்சுதா எதனா எஃபெக்டா ஒன்றும் தெரியாது. ஆனால் ஃபீவர் வந்துகிட்டு இருந்தது. ஈவினிங் ஆனால் ஃபீவர் வரும், உடனே ஒரு பேராசெட்டமால் போட்டுக்கிறது. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சரி ஒரு நாள் என்னடா இது, நாம் கூட இந்த மாதிரி உபசாந்தியை தேடிக்கிட்டு இருக்கோமே பார்த்துருவோம்னு பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறோம். பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு இது மாதிரி ஹீமோக்ளோபின் வந்து எனாரமஸாக வந்து ஹைக் ஆகிருக்கு, இது வந்து ஹெச்ஐவியாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அது என்ன காசநோய் டிபியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து கரோனாவாக இருக்கலாம், நீங்கள் வந்து எல்லாம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. எல்லா கருமத்தையும் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் நெகட்டிவ். சரி இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இந்த ஜெயலலிதா மேட்டர் கொஞ்சம் கிராஸ் ஆகுது. ஜெயலலிதா வந்து மலை வாழைப்பழம் சாப்பிட்டாங்க, அதனால் அவங்களுடைய இது பிளட்டில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருந்தது, பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இது ஆக்சுவலாக வந்து இந்த ஹீமோக்ளோபின் அதிகரிக்குது அப்படின்னா பிளட் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தமா அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இப்போ ஊருக்குள்ள கலவரம் நடக்குது அப்படின்னா உடனே வந்து பிஎஸ்எஃப் அது இதெல்லாம் இறக்குறாங்கள, அந்த மாதிரி இந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து எனாரமஸாக ஹைக் ஆகும் ஒரு ஹெல்த்தி பாடியில். அது ரூல் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சரி இப்போ அதுக்குண்டான இது மருந்து மாத்திரை மாயம் ஆன்டிபயோட்டிக் அது இதெல்லாம் ஏற்றினாங்க. அடுத்த வாரம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் நார்மல். அதுக்கப்புறம் மறுபடி போய் டாக்டர் பார்த்து இந்த மாதிரி நார்மலாக இருக்குது என்ன பண்ணலாம், உடனே அவங்க வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது வழக்கமாக இந்த இருமல் இந்த இதுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இது மெயின் மேட்ரு வந்து என்னடானா, நம்மது வந்து கடகலக்கணம், நான் வந்து சைக்கலாஜிக்கல் பீயிங், இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் வந்து இந்த ஓஷோவை பற்றி சொல்லுவாங்க, அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அவர் பூமிக்கு வருகை தந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து இவனுங்க ஆட்டத்துலேயே இல்லை, என்ன அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் எதோ இருக்கட்டும் நம்ம ஆட்டத்தில் இல்லை, நாம் வந்து சும்மா கேலரியில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அப்படியாப்பட்டது நமக்கேவா அப்படின்னு ஒரு திகில். இப்போ கடக லக்னம் அதிபதி சந்திர மனோகரன், அது வந்து என்னடா ஆகுதுன்னா சாப்பாடு குறைஞ்சி போச்சு, ஃபங்க்கு வேறு ஒன்றும் கிடையாது. சரி இப்போ வந்து ஒரு 1 வீக்காக வந்து அப்படியே கொஞ்சம் ஜீவம் வந்து நிற்குது பார்ப்போம். இதில் வில்லங்கம் வந்து என்னடானா, இந்த ஜோதிட சூட்சமங்கள்னு ஒரு வீடியோ தொடர் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னே பண்ணி பயங்கரமாக சீடாச்சிச்சு 94ல்னு நினைக்கிறேன். அதே தவறு, அது தவறோ இல்லை மக்கள் சேவையோ இல்லை ஆத்தா உத்தரவோ இல்லை ஆத்தா சோதிக்கிறாளோ அது என்ன கருமமோ, அது இன்னும் 12 வீடியோ போட்டுக்கலாம். பேதி ஆகிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த எல்லா கண்டென்ட்டையும் ஒரே வீடியோவில் கொடுத்து கையை கழுவிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது சீரீஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.